சினிமாவில் நடப்பது வாழ்க்கையில் நடக்குமா அப்படிங்கிற வீடியோ பார்ட் ஒன் பார்த்துருப்பீங்க. அது ஒரு 30 நிமிஷம் போயிருக்கோம். பார்க்காதவங்க வந்து ஒரு 48 தடவை பாருங்கள், குடும்பத்தோடு உட்காந்து பாருங்கள், நண்பர்களோடு உட்காந்து பாருங்கள், அப்படியே தனியாகவும் உட்காந்து பாருங்கள். அப்போ தான் புரியும். ஏன்னா ஒரு புது விஷயத்தை சொல்லும்போது முதல் நாளே புரியணுங்கிறது அவசியம் இல்லை. அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து புரியும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கல. ஏன்னா ஹியூமன் பிரெயினோட கெப்பாசிட்டி எப்படி இந்த சினிமாவில் நடப்பது வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, எண்ணம் போல் வாழ்க்கைக்கான உதாரணம், அந்த சினிமாவில் அவன் என்ன எண்ணத்தில் படம் எடுக்கிறானோ அது அவன் லைஃப்பில் ரிப்பீட் ஆகும். அதில் நடிக்கிறவங்க, அதை டைரக்ட் பண்ணுறவங்க, அதை விநியோகம் பண்ணுறவங்க, தேட்டருக்காரங்க, இப்படி எல்லாமே எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதை விரும்பி பார்க்கும் ரசிகர்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணுறதுக்கும் அந்த வீடியோவை வந்து நம்ம போட்டிருப்போம். இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறோம். நீங்கள் பார்த்த படங்களில் ஹீரோவோ ஹீரோயினோ டைவர்ஸ் பேஸ்டு மூவியில் நடித்தவங்க, அதாவது கல்யாணம் ஆயிருக்கும், அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஒரு தகராறு வந்து ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிருப்பாங்க, இந்த மாதிரி கதையில் நடித்த நடிகர்கள் நடிகைகளுக்கு ரியல் லைஃப்பில் டைவர்ஸ் ஆயிருக்குதா அப்படின்னு பாருங்கள். இதை டைரக்ட் பண்ண டைரக்டர்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கா, இந்த மாதிரி படங்களும் அதில் வரும் பாட்டுகளையும் தொடர்ந்து கேட்ட ரசிகர்களுக்கு இது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குதா அப்படிங்கிறத நோட் பண்ணி பாருங்கள். இந்த இதை யார் இந்த மாதிரி நடிச்சிருக்கிறாங்க, யார் லைஃப்பில் இப்படி நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் இது வந்து ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால அவங்க பேரையும் அந்த படத்தோட பேரையும் நம்ம வந்து சொல்லலை. நம்மளோட நோக்கம் வந்து அதில் பார்த்தியா நீ இந்த மாதிரி படம் எடுத்த, இந்த மாதிரி நடித்த, இப்படி போயிட்ட அப்படின்னு சொல்கிறது நோக்கம் இல்லை. இப்படியெல்லாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தால் அவர்கள் அந்த மாதிரி படங்களில் நடித்திருக்க மாட்டார்கள். இங்கு எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது. இனிமேல் வந்து நம்ம நல்ல கதையாக தேர்ந்தெடுத்து நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த எபிசோடு. சினிமாவில் நடப்பது வாழ்க்கையில் நடக்கும், இதை புரிஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, ஒரு கெட்ட மூவியும் வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா, ஒரு சாதாரண மனிதன் ஒரு நடிகை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கதை, விண்ணுக்கும் மண்ணுக்கும், விக்ரமன் தேவயானி ஃபிலிம் அது. அதில் பார்த்தோம்னா ஒரு சாதாரண இருக்கிறவங்க வந்து ஒரு நடிகை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கதை. இது எழுதுனவங்க வந்து டைரக்ட் பண்ணவங்க வந்து ராஜகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தோம்னா அவரோட லைஃப்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். இது வந்து ஒரு பாசிட்டிவ் உதாரணம் அப்படிங்கிறதுனால அவங்க படத்தோட பேரையும் அவரோட பேரையும் நான் சொல்றேன். ஸோ இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர வேண்டும் என்னும் விதியா, இவருக்கு வந்து ஜாதகத்தில் வந்து நடிகை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அவங்களுக்கு வந்து ஒரு டைரக்டர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விதி இருக்கிறதுனால இந்த கதை அவர்களுக்கு அமைந்ததா, இந்த கதை அவர்கள் எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து ராஜகுமாரன் லைஃப்பில் வந்து நடந்துச்சா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு பாருங்க. ஸோ இது இங்கே என்ன அப்படின்னம்னா, ரெண்டுமே தான் ஒரு விதி தான் வந்து உன்னை ஒரு ஃபிலிமை பார்க்க வைக்குது, அந்த ஃபிலிமில் பார்க்கறது வந்து விதியாக மாறுது. இது வந்து ஒரு செயின் பேசிஸில் வந்து நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய தியரி, என்னுடைய கண்டுபிடிப்பு. ஸோ அதனால் என்ன அப்படின்னம்னா, ஒரு டிவியோ ஃபிலிம்லையோ ஒரு இன்சிடென்ட் போயிட்டு இருக்குது அப்படின்னம்னா, அது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தொடர்ந்து ரசிக்கிறாங்க அப்படின்னம்னா நீங்கள் செமத்தையே அடி வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ பார்த்தோம்னா நான் நல்லா தான் இங்கே இருக்கிறேன், ஆனால் சினிமாவில் பார்க்கறது இல்லைங்க அப்படிம்பாங்க. வீட்டில் உட்காந்து கண் கணக்கில் பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் எந்த விதத்திலையும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி கொடுக்குறானு பாருங்கள். அதில் ரெண்டு பேர் சண்டை போட்டே இருப்பாங்க, கணவன் மனைவி இப்போ இவங்க சேருவாங்களா மாட்டாங்களா, சேரலான்றது போது தொடர்ந்து போட்டுடுறானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த ரியல் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக பாதிப்புகளை வந்து உருவாக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா சினிமாவை மூலியமாக நல்லது நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ யாராவது மிகப்பெரிய சிக்கல்லையோ பிரச்சனையிலையோ இருக்கிறீங்க அப்படின்னம்னா, திருவருட்செல்வர், திருவிளையாடல் போன்ற படங்களை பாருங்கள். சாமி வந்து கஷ்டத்தில் இருக்கிற பக்தர்களை ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து காப்பாற்றுறது தான் அதோடைய ஸ்டோரியாக இருக்கும். அந்த ஸ்டோரியை நீங்கள் நம்பி குடும்பத்தோடு உட்காந்து 10 தடவை 20 தடவைன்னு நம்பிக்கை வச்சு அதை பார்க்கும் பொழுது உங்களையும் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கடவுள் வந்து காப்பாற்றுவார். அது புத்தகத்தில் படித்தாலும் ஒன்று தான், சினிமாவில் நீங்கள் பண்ணாலும் ஒன்று தான். ஸோ இப்போ என்னென்னா, மைண்டை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் டேட்டா பேஸ், நம்ம சின்னதுலேருந்து கலெக்ட் பண்ண டேட்டா பேஸு அதை வச்சு தான் இயங்கும். அதே மாதிரி மைண்டு வந்து எப்படின்னா, கண்ணில் ஒரு விஷயத்தை பார்த்தா தான் நம்பும், பார்க்கலன்னா அது நம்பாது. ஸோ அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே எப்படி அப்படின்னா, ஏற்கனவே இந்த பூமியில் பாசிபிலிட்டி இருக்கிற ஒரு விஷயம், யாரோ ஒருத்தருக்கு வந்து லாட்டு சீட்டில் பணம் விழுந்திருக்கும், ஆனால் அதை பார்த்தோம்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்ன அப்படின்னா இதெல்லாம் நமக்கு நடக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நீங்கள் சுற்றிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் வந்து
கடவுள் எந்த ரூபத்துல வேணாலும் கொடுப்பாரு, பட் ஆனா உங்களுடைய டேட்டா பேஸ் பாத்தீங்க அப்படின்னம்னா அதை நம்பாது. சப்போ நீங்க இனிமேல் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல இருக்கிறீங்க அப்படின்னம்னா அந்த ப்ராப்ளத்துல இருந்து எந்தெந்த வழியெல்லாம் தப்பிக்க முடியாதோ, எந்தெந்த வழியெல்லாம் உங்களுக்கு வந்து உதவி கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதுல எல்லாம் கிடைக்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னம்னா அது நடக்கும். அதுக்கு தான் இந்த இது. நீங்க அவர் எப்படி ஒரு கதை எழுதுறாரு, ஒரு ஹீரோயினை வந்து ஒரு சாதாரண இருக்கிறவங்க ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறதா ஒரு கதை. ஸோ அது வந்து ரியல் லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதை விட நல்ல நல்ல உதாரணங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ எண்ணத்தை ரீஃபைன் பண்ணுறதுனால தான் இதாக. அப்போ நான் வந்து நல்லதையும் நினச்சிட்டு இருக்கிறேன். வீட்டில் ஒருத்தர் உட்காந்து சீரியல் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு மூணு நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பீங்க. அவங்க எல்லாருமே ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் வந்து வெற்றி அடையும் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ இதுதான் வந்து இது ஃபஸ்ட்டு நீங்கள் போய் அதேமாரி இந்த சினிமாவில் நடந்தது இவங்க லைஃப்பில் நடந்திருக்குதுங்கிறத நான் சொல்லிட்டேன், நீங்களும் அரேஞ்ச் பண்ணி பார்ப்பீங்க. ஒருத்தர் கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, இந்த சினிமாவில் இப்படி நடந்திருக்குது, இது உங்களுக்கு நடந்திருக்கா, இதில் இப்படி நடந்திருக்குது, அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. நான் சொன்னது எப்படி நடந்துச்சு, இந்த சினிமாவில் தொடர்ந்து ஒருத்தர் வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு பணக்கார வீட்டில் வந்து வேலைக்காரனாகவே நடிக்கிறாரு, அவர் வீட்டில் வந்து வேலைக்காரியவே கல்யாணம் பண்ணிக்கிறாரு, ஒரு கேரக்டர் வாழ வெட்டியாகவே இருக்குது, தோத்து சொத்தெல்லாம் இழந்து மறுபடியும் ஜெயிக்கிறாரு, இப்படிங்கிற கதையை நடிச்சு 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 அதை வந்து அவரோட ரசிகர்களுடைய லைஃப்லையும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் லைஃப்லையும் அவர் லைஃப்லையும் எப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தோம், ஒருத்தன் பார்த்தோம் அப்படின்னம்னா லவ் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தோம்னா வேற ஒருத்தன் காதலியே நடிக்க கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியே தான் கதை. அவன் போய் பார்த்தோம்னா ஹாலிவுட்டில் நடித்தாலும் சரி பாலிவுட்டில் நடித்தாலும் சரி அதுலேயும் அதே ஸ்டோரி தான் நடிக்கிறான். தமிழ்லையும் பத்து படம் அப்படி தான் நடிச்சிருக்கிறான், அதுலேயும் பத்து படம் அப்படி தான் நடிச்சிருக்கிறான். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். இப்படி வந்து ஒவ்வொரு டைரக்டரும் இதுலேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குது. ஆனால் அவன் திங்க் பண்ணுறான் இது எப்படி நடக்குது அப்படின்னம்னா, இப்போ நான் வந்து லட்டு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன், மனசில் லட்டை வந்து இமேஜ் பண்ணிக்கிறேன். அப்போ மைண்ட் வந்து ஓ இதை இவன் கேட்குறான்ட்டுருக்கு, லட்டு வேணுமாட்டிருக்குன்னு சொல்லிட்டு கடவுள் வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. நண்பர் வந்து லட்டு சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே என் மைண்டில் வந்து லட்டோடைய இமேஜ் வந்து உருவாகுது. டிவியில் வந்து லட்டை பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதை வந்து உங்களுடைய திங்கிங்காக தான் மைண்ட் இருக்கு. மைண்ட் அப்படிங்கிறது டேட்டா பேஸ், ஒன்று ஆசைப்பட்டுட்டோம்னா கிடைக்கும். இப்போ நம்ம என்ன கேட்குறோமோ அதை நம்ம திங்க் பண்ணோம், எண்ணம் போல் வாழ்க்கை, எனக்கு லட்டு வேணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறோம், அது நமக்கு கிடைக்குது. நாம் திங்க் பண்ணாமல் சுற்றி இருக்கிற பத்து பேர் லட்டு 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 லட்டுன்ட்டு இருந்தாலும் அது நமக்குள்ளே போயிட்டு போகும்போது நம்மளும் அதுக்குள்ளே போகும்போது அந்த லட்டு நமக்கு கிடைக்கும். டிவியில் வந்து ஃபிலிமில் வந்து லட்டை பார்த்துட்டே இருக்கிறீங்க, லட்டை வந்து காட்டிக்கிட்டே இருக்கிறேன், நீ ஓ இதை தொடர்ந்து அவன் பார்க்குறான், இதுதான் இவனுக்கு வேணுமாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கடவுள் கொடுக்குறாரு. இதே மாதிரி தான் டிவியில் சீரியல்லையும் சினிமாவில் பார்த்தோம்னா ரெண்டு பேர் சண்டை போட்டே கிடப்பானுங்க. எந்த சீரியல் எடுத்தாலும் சரி என்ன சண்டை போட்டே, ஓ சண்டை போடுறத வேடிக்கை பார்க்கும்போது இது இவனுக்கு வேணுமாட்டிருக்குது அப்படின்னு எடுத்துக்கோ. அதே மாதிரி நீங்களும் சண்டை போடுற நிலைமைக்கு போயிடுவீங்க அப்படிங்கிறோம். ஸோ அதனாலதான் வந்துட்டு இப்போ கணவன் மனைவிகள் வந்து பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னம்னா இந்த மாதிரி படத்தை எல்லாம் பார்த்து பாட்டையெல்லாம் கேட்டு அப்படின்னம்னா சுந்தரகாண்டத்தில் பார்த்தோம்னா அனுமாரும் ராமரும் படையெடுத்து இலங்கைக்கு சென்று அந்த பெண்ணை வந்து சீதா பிராட்டியை மீட்டிட்டு வர்ற மாதிரி இது. இதை வந்து ஒரு 24 hours விரதம் இருந்து இதை நீங்க படிக்கும் பொழுது இதிலிருந்து உங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். பேர் டைவர்ஸ் வாங்குற ஸ்டேஜில் இருக்கிறவங்க 24 hours விரதம் இருந்து உண்மையாகவே நீங்கள் அவங்க கூட மறுபடியும் சேர்ந்து வாழும்னு நினச்சிங்கன்னா அந்த கதையை படிக்கும் பொழுது அதில் சேருவது போலும் மீண்டும் நீங்கள் சேர்ந்து ஒரு ராஜ்யத்தில் நீங்கள் அமர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இது வந்து இதுதான். அதே மாதிரி இப்போ இதோடைய அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னம்னா சினிமா மட்டும் கிடையாது. இப்போ கார்ல் மார்க்ஸ் வந்து கம்யூனிசம் பேசுவார், உண்மையான கம்யூனிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் இருப்பான். கம்யூனிஸ்ட்டுங்கிற பேரில் அது ஃபேக்காக இருக்கிறவங்க பணக்காரன் ஆயிடுவாங்க. ஆனால் ரியல் கம்யூனிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த புக்கில் கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு தெரியுமா, கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கஷ்டத்தில் அவன் தான் இருப்பான். ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க முடியாது, கட்டிங் கூட பண்ண முடியாது நிலைமையில் இருப்பான். ஸோ அப்போ நீங்கள் படித்த புக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம எல்லாருமே பூமியில் எதுக்கு பிறந்திருக்கிறோம், நல்லா இருக்கிறது பிறந்திருக்கிறோம், செழிப்பாக இருக்கிறது பிறந்திருக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறது பிறந்திருக்கிறோம் அப்படின்னா இதை நோக்கி போகிறதுக்கான வழியை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ கம்யூனிசம் சித்தாந்தம் அப்படிங்கிறது கம்யூனிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சம்பள உயர்வுக்காக போராடிட்டே இருப்பாங்க. அவங்களே சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த கொள்கையை வந்து எல்லாத்துக்கும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தரமாட்டாங்க. எல்லாமே வேலைக்கு போகிற ஆட்டிடியூடில் தான் இருப்பாங்க.
அவங்களால வந்து முதலாளியே ஆக முடியாது, ஏதோ ஒரு முதலாளிகிட்ட போய் ஃபைட் பண்ற மாதிரியே அவங்க லைஃப் ஃபுல்லா போயிடும், நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி சவால் விடுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஃபிலிம்ஸ்லயும் பார்த்தோம்னா எதிரி வச்சுதான் படம் இருக்கும். உங்களால வந்து ஒரு கதையை வந்து எதிரி இல்லாம யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால சக்சஸ் பண்ண முடியும். இதை பத்தி டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்றேன். பார்ட் ஒன்ன பாருங்க, ஃபேமிலியோட உட்காந்து பாருங்க, நண்பர்களோட உட்காந்து பாருங்க, தனியா உட்காந்து பாருங்க, 48 டைம்ஸ் பாருங்க. ஏன்னா நீங்க வந்து நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அலட்சியமா நினைப்பீங்க, இது வந்து சட்டுன்னு புரியாது. ஏன்னா நீங்க வந்து இவனெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல பாக்கலாம், இதெல்லாம் ஒரு கருத்தான்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க. இதையெல்லாம் தாண்டி உங்க வாழ்க்கையை நீங்களே ஜெயிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து 48 டைம்ஸ் நீங்க பார்த்தா மட்டும்தான் புரியும். நல்ல படங்கள் நாம் உருவாக்கும் பொழுது எதெல்லாம் நம்மளால சாத்தியமில்லைன்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் படமா எடுக்கும்பொழுது அதெல்லாம் சாத்தியமாகும். அதனால வந்து நல்லதை நம்ம ஒளிபரப்போம். ஜெய் ஹனுமான், ஓம் நம சிவாய் வாழ்.